கலை மீது மிகுந்த ஆர்வமும் காதலும் வைத்திருக்கக்கூடிய சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். இந்த படம் பற்றி நிறையா சொல்லணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டோன் பெஞ்சில் எழுந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் லாக்டவுனுக்கு முன்னாடி வேற ஒரு மொழி படம் தமிழில் டப் பண்ணி 2019 பிப்ரவரின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு படத்தை கார்த்திக் சார் வந்து படம் பார்க்க வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸ்டோன் பெஞ்சோட படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அதோடைய பாதிப்புங்கிறது வந்து சில பல நாட்களுக்கு கண்ணி வச்சு. நான் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு என்னால் கொஞ்சம் நேரம் பேசவே முடியல. அப்படி ஒரு பாதிப்பை வந்து அந்த படம் கொடுத்துச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு தரம் கூட அதை ரிலீஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக அந்த படத்தோட பேரை சொல்ல விரும்பலை. அப்படி ஒரு படம். நான் அதை வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு கார்த்திக் சார்கிட்ட பேசும்பொழுது என்ன சொன்னேன்னா, சார் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த படம். ஒரு மாற்றுமொழி படம், இதை கொண்டாந்து தியேட்டரில் ப்ரெசன்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகும். இன்றைக்கி வந்து மாற்றுமொழியிலேருந்து வந்த ஒரு படத்தை எத்தனை ஆடியன்ஸ் ஃபஸ்ட் ஷோவில் வந்து உட்காருவாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள வியாபாரத்தோட ஃப்ளோவில் அந்த ஃபஸ்ட் ஷோ அல்லது ஃபஸ்ட் டேயில் வர கலெக்ஷன் வராட்டினா நம்மளால் வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி மினிமம் வந்து ஒரு 100 தியேட்டர் போட்டோம்னாலே ஒரு 30-40 lakhs வந்துட்டு ஈஸியாக ஆயிடுது. அப்படிங்கிறப்ப கார்த்திக் சார் சொல்கிறாங்க, டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடணும்னு விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி. கார்த்திக் சுப்ராஜ் சார் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, நான் ஃபஸ்ட்டு எதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறேன்னா, இது ஒரு ஆகச்சிறந்த படம். ஆனால் எனக்கு ஒரு இதில் ஒரு கடமை இருக்குது. என்னால் இந்த படத்தை நீங்கள் இது ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை என்னால் ஒரு தியேட்டர்லேருந்து எடுத்து ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியுமா என்னங்கிறதுல எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். வியாபாரத்தை எல்லாம் விட்டுருங்க, இப்படி ஒரு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆசைப்பட்றாரு. நான் என்ன சொன்னேன்னா, வியாபாரம் இதையெல்லாம் விட்டுருங்க, எனக்கும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே அந்த படத்தை பற்றி பேசுகிறோன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அவருடைய மைத்துனர் கார்த்திக் சார்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரே இன்டென்ஷன், நல்ல படம், இப்படி ஒரு படம் தமிழில் வரட்டும், தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கட்டும், பார்க்குறவங்க பார்க்கட்டும் சார். நம்ம போட்ட ஸ்பெண்ட் எடுக்கிறோம் எடுக்கலைங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எனக்கு நான் திருப்பி வந்து என்னால் வந்து என்னென்னா, அந்த படத்தை வந்து அந்த படத்தோட பாதிப்புலேருந்து நான் வெளியிலே வரல, ஆனால் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுமேங்கிறப்ப எனக்கு அதில் உள்ள வியாபாரங்கள் மட்டுமா வியாபாரம் மூலியமாக எனக்கு இருக்க சிக்கலை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு பேஷனேட்டான ஆள் கார்த்திக் சுப்ராஜ் சார். அந்த படம் அதையெல்லாம் தாண்டி ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் ஃபஸ்ட் லாக்டவுன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் போயிடுச்சு. ஒரு படத்தை, மாற்றுமொழி படத்தை, நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணனாலும் அந்த பைசா வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது வந்து வரம். அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பேசாத டைரக்டர் இல்லை. அந்த மாதிரியான ஒரு தாக்கம். இதுக்கு அடுத்தது ஸ்டோன் பெஞ்சிலேருந்து அடுத்த ஒரு படத்தோட நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ஒன்றுமே கிடையாது, என்ன வேணாலும், அதாவது வியாபார டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் அந்த படத்தை பார்த்துருங்க, படத்தை பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், அவ்வளோ நல்ல படமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு சார்லி பார்த்தேன். எனக்கு ஜென்ரலாக வந்து டாக் இதில் கொஞ்சம் அலர்ஜி. வீட்டில் வந்து லாக்டவுன் டைமில் குட்டி பாப்பா கஷ்டப்பட்டு என் வீட்டில் வந்து ஒரு பப்பி வாங்கினா கூட அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு அவ்வளோ வேலை பார்த்தேன் நான். இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த படத்தில் ஒரு கனெக்ட், அதை சொன்னாங்கல்ல, இந்த பக்கம் வந்து ஒரு KGF மாதிரியான படம் வந்து ஒட்டுமொத்த கோபத்தை காட்டும்போது ஒரு அன்பின் பரிமாணத்தை, அது வந்து டைரக்டராக இருக்கட்டும், அதில் உள்ள ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ரக்ஷித்தாராக இருக்கட்டும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு
அனிமல் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு அவார்டுனா அது சார்லி கொடுக்கலாம். எப்படி நடிச்சிச்சுன்னு தெரியல, எப்படி நடிச்சிச்சுன்னு தெரியல. அதோட எக்ஸ்பிரஷனு இன்னைக்கு பல நடிகர்களால் நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி அப்படி ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சினிமாவை அதிகம் நேசிக்கிறவங்களுக்கு சரியான படங்கள் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நம்புகிறேன் நான். என்றைக்கோ ஒரு மாட்டுமொழி படத்தை எடுத்துட்டு எனக்கு இந்த பைசாவே வராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ரெண்டு மச்சான்களும் சேர்ந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும்ட்டு நின்னாங்க. இன்றைக்கி ஒரு மாட்டுமொழி படம், கேஜிஎஃப் மிகப்பெரிய மெனக்கடலோட கன்னடத்துலேருந்து எல்லா மொழியிலையும் வந்த ஒரு படம். அந்த மெனக்கடலுக்கு ஒரு துளி கூட குறையாது இந்த படம். இந்த படத்தில் அந்த ஹீரோவுக்கும் அந்த டாகுக்குமான பாண்டிங், அதை எப்படி டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி வேலை வாங்கியிருப்பாங்க, பிரமிப்பாக பிரமிப்பாக இருந்துச்சு. அதோட லெங்க் எடுத்தோடனே சென்சார் சர்டிஃபிகேட்டில் அதோட லெங்க் டியூரேஷன் பார்த்துருந்தேன். படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அது தெரியவே இல்லை. முழுக்க முழுக்க அன்பின் வெளிப்பாடாக இருந்துச்சு. ஒரு கன்னடத்துலேருந்து அடுத்த கேஜிஎஃப் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அனிமல் லவர்ஸும் கிட்ஸும் கொண்டாடுறதுக்கான ஒரு படமாக இருக்கும். அனிமல் அல்லது பெட் வச்சு பண்ணக்கூடிய படங்களில் இது ஒரு பெஞ்ச்மார்க் படமாக இருக்கும். இந்த படத்தை தந்த குழுவினருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் எனது நன்றி.